ஏ எஸ் வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு மிஷன் இம்பாசிபிள் டெத் ரிகானிங் படம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மிஷன் இம்பாசிபிள் படமே நம்ம டாம் க்ரூஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கட்டாயமாக பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் வயசு 61 வயசு ஆகியும் மனுஷன் ஸ்டண்ட்டு பயங்கரமாக பண்ணுறாரு. அத்தனை ஸ்டண்ட்டும் இவர் ரியலாக இவரே பண்ணியிருக்காரு டப்பே இல்லாமல். மனுஷன் அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் சீன்ஸ் ஒன்று கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மனுஷன் 61 வயசுல அந்த மாதிரி தரமாக ஓடுவார். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் அப்படியே காரில் ஏறி ஒரு கார் சேஸ் சீன்ஸ்னா இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம டாம் க்ரூஸ். இதுக்கு முன்னாடி வந்த மிஷின் இம்பாசிபிள் படத்தை விட இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த 6 படத்தோட இந்த படம் இன்னும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஜான் விக் படம் வரும் ஆக்ஷன் படம் தான். ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் வந்து வேறு டைப்பாக ஒன்று ஆக்ஷன்ஸ் படம். ஸோ ஜான் விக் படத்தை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கன் ஃபைட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் அந்தளவுக்கு சூப்பராக தரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காத அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் போகும்போது என்ட்ரி கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிஜிஎம் இருக்குது பார்த்திங்களா, அது சூப்பராக தரமாக நம்ம அவருக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த சீன்லாம் நமக்கு தேட்டரில் பார்க்கும்போது செம ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட டூரேஷன் கூட பார்த்தீங்கன்னா 2 hours 43 minutes, ரொம்ப கொஞ்சம் பெரிய படம். ஸோ நமக்கு வந்து டைம் போகிறது தெரியாது. ஸோ சூப்பராக இருக்கும், அதனால் இந்த படம் நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், 29 crore US வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மிஷின் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஷினை வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவாரா இல்லையா தான் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸோ இது இவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஈத்தன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே முழுமையாக வாழ்ந்திருப்பார் ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக. ஸோ இந்த படத்தோட இது வரையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆகி இப்போ வரைக்கும் 250 million கிட்டே இந்த படம் வந்து இது வரையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ பயங்கரமான கலெக்ஷன் இது நம்ம மிஷன் இம்பாசிபிள் படத்தில் இந்த படம் தான். பார்ட் 1 இப்படி இருக்குது. ஸோ பார்ட் 2 எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியல. ஸோ அதெல்லாம் இன்னும் தரமாக இருக்கும் போல். ஸோ இந்த படம் இன்னும் முடியல. ஸோ இதோட கண்டினியூ இன்னும் நமக்கு வரும். பார்ட் 2 வந்து நம்ம பேலன்ஸ் ஸ்டோரியை நம்ம காட்டுவாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு புரியணுன்னா ஸோ பேலன்ஸ் இருக்கிற 6 பார்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ எனக்கு அதெல்லாம் வேணாங்க, நான் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவிஸ் பார்க்கணுன்னா ஸோ நீங்கள் தாராளமாக அந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனாலே ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் சீன் நடக்கும். ஸோ ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த ட்ரெயின் வந்து கீழே வந்து விழுற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட அந்த சீன் காட்டுவாங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும் அந்த சீனு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரியல் ட்ரெயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இவங்களே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து உருவாக்கி ரெடி பண்ணி ஸோ ஒரு டெமாலிஷனுக்காக அந்த ட்ரெயினை ரெடி பண்ணி இவங்க வந்து அந்த மாதிரி பிளாஷ் பண்ணாங்க இவங்க. ஸோ ரொம்பவே ரியலாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு வந்து இதெல்லாம் எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க அந்த சீன்ஸ்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெபக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரியே ஸோ அவங்களும் இந்த படத்தில் வந்து கண்டினியூட்டாக அப்படியே வந்திருப்பாங்க நம்ம டாம் க்ரூஸ் கூட. இந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸ் பண்ண மிகப்பெரிய ஸ்டண்ட் வந்து அந்த மிகப்பெரிய மவுண்டன்லேருந்து அந்த பைக் மூலயமா போய் ஃபால் ஆகி கீழே வந்து லேண்ட் ஆவார் பார்த்திங்கன்னா அந்த சீன் வந்து இதுவரை எந்த ஹாலிவுட் ஆக்டரும் பண்ணாத ஒரு சாகசத்தை வந்து நம்ம டாம் க்ரூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் நமக்கு டாம் க்ரூஸ் பண்ணல. ஸோ அவர் இருக்கிற எல்லா படத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டண்ட் வந்து அவர் ரியலாகவே பண்ணியிருக்காரு. அவர் வந்து தன்னோட ஸ்டண்ட்டை நானே பண்ணுன்னு சொல்லி கேட்டு வாங்கி அவரே பண்ணுவார். ஸோ அவருக்கு டூப் வைக்க அவருக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஸோ எல்லா கஷ்டமான ஸ்டண்ட்டாக இருந்தால் அவரே பண்ணுவார் டாம் க்ரூஸ். ஸோ டாம் க்ரூஸ்லாம் நம்ம டிசி எம்சியூலாம் இருந்தால் என்ன மாதிரி டிசி எம்சியூலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம டாம் க்ரூஸே ஒரு பேட்மேனாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம டாம் க்ரூஸே ஒரு அயன்மேனாக இருந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்தால் ஸோ டிசி அண்ட் மார்வல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அங்கே என்னை பொறுத்தவரையும் நான் டாம் க்ரூஸ் மூவிஸ் வந்து எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் போய் எப்படியாச்சும் பார்த்துருவேன். ஸோ நான் பார்க்காத பழைய படமாக இருந்தால் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துருவேன். இதுவரையும் நான் டாம் க்ரூஸ் நடித்த எல்லா படத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துறேன். அது மட்டும் இல்லை மிஷின் இம்பாசிபிள் மட்டும் நான் 7 பார்த்து வந்து தொடர்ந்து எத்தனை பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபேஸை வந்து வேறு ஒரு ஃபேஸை வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ணி ரெடி பண்ணுற சீன்லாம் பழைய படத்துலலாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த சீன்ஸ்லாம். ஸோ பைதவே இதாங்க மிஷின் இம்பாசிபிள் படத்தோட செம படம் ஸ்டோரி. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ நானே படம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ணேன். ஸோ ஸோ நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு ஸோ நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ சி யூ கைஸ், பை பை.